அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கொரோனா வைரஸ் சாதனையா அல்லது சோதனையா என்பது குறித்து நான் பேச வந்துள்ளேன். கொரோனா வைரஸ் சாதனையா அல்லது சோதனையா என்கிற போது அல்லாஹ்வின் தண்டனையாகவோ அல்லது வேதனையாகவோ தான் இருக்கக்கூடும் என்பது தெளிவாகிறது. ஏன் இவ்வாறான தொற்றுகளை அல்லாஹ் தோற்றுவிக்கிறான் என்பது எப்போதும் எழக்கூடிய ஒரு கேள்வி. மக்களின் அகம்பாவம், கீழ்ப்படியாமை, பிறருக்கு எதிரான ஒழுங்குமுறை ஆகியவற்றுக்கான அல்லாஹ்வின் தண்டனையானது அல்லது அல்லாஹ் தனது சக்தியை முஸ்லீம்களுக்கு நினைவூட்டுகிறானா அல்லது ஒடுக்கப்பட்டவர்களின் துவாவுக்கு பதிலளிக்கிறானா, இதில் ஏதேனும் அல்லது அனைத்துமே காரணமாக கூட இருக்கலாம். ஒரு முஸ்லீம் எப்போதும் அல்லாஹுடைய தண்டனையை பற்றிய பயத்துடனும் தன்னுடைய இயலாமை பற்றிய தன்னுடைய இயலாமை பற்றிய தெளிவுடனும் வாழ வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், தொற்று நோய் தன் நாடியவர்களின் மீது அல்லாஹ் அனுப்புகிற வேதனையாக தான் இருந்தது, பிறகு அதை இறை நம்பிக்கையாளர்களின் மீது அல்லாஹ் கருணையாக ஆக்கிவிட்டான். எனவே இந்த நோய் உள்ள ஊரிலிருந்து நாம் வெளியேறாமலும் அல்லாஹ் நாடாமல் நமக்கு எந்த நோய் வராது என்று நம்பிக்கையுடனும் நாம் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் நமக்கு உயிர் தியாகிகளின் அந்தஸ்து கிடைக்கும். அந்தஸ்தில் உயர்ந்தது ஷஹீதுடைய அந்தஸ்தாகும். இந்த ஹதீஸின் மூலம் இறை நம்பிக்கையாளர்களாக நாம் இருந்தால் இந்த நோய் நமக்கு கருணை என்பதை தெளிவுபடுத்துகிறது. நமக்கு ரஹ்மத் இருந்து ரம்ஜான் வந்தது, தியாகம் இருந்து ஈத் பெருநாள் வந்தது, பாக்கியம் இருந்து ஐலத்துல் கதிர் வந்தது, பரகத் பொருந்தி பராத்தும் வந்தது. ஆனால் இது எவற்றிலும் நம்மால் ஒன்று கூடி அமல் செய்ய முடியவில்லையே, இது சோதனை இல்லையா? பாரம் ஒரு முறை பள்ளியை நோக்கி படையெடுக்கும் கூட்டத்தையும், வருடம் ஒரு முறை ஹஜ்ம்ரா போன்று அமல் செய்யும் கூட்டத்தையும் இந்த கொரோனா தடுத்து விட்டதே, இது சோதனை இல்லையா? இன்னும் இது போன்ற ஏராளமான விஷயங்களை சொல்ல என் மனம் துடிக்கிறது. பேச நேரம் இல்லாமல் கடிகாரமும் என்னை தடுக்கிறது. எனவே கொரோனா சோதனையே என்று கூறி இந்த கொடுமையான கொரோனாவிலிருந்து வல்லா ரஹ்மான் நம்மையும் முழு உலக மக்களையும் பாதுகாப்பானாக, ஆமீன் என்று கூறி துஆ செய்து எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.